எப்பயாச்சும் புதையல் கிடைச்ச மாதிரி கனவு வந்திருக்கா? இல்லை உங்கள் வீட்டு மரத்தில் மட்டும் அப்படியே பணமாக காய்ச்சி தொங்குற மாதிரி இந்த மாதிரியான கனவுகள்லாம் உங்களுக்கு வந்திருக்குதா? ஸோ இதெல்லாம் வந்தோடனே டக்குன்னு எழுந்துச்சு, நீங்கள் போய் அது உண்மைதானோ அப்படின்ட்டுலாம் போய் செக் பண்ணியிருக்கிறீங்களா? ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருந்திருக்கும், ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை, டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், லெக்சரர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோடையே நம்ம இருந்திருப்போம். எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். ஸோ அந்த கனவுகள் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட்டு என்னென்ன எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறீங்க? நீங்கள் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுறப்ப வந்து நிறைய தடைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க தானே? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கும் ஒரு ட்ரீம் ரிலேட்டடான புக்கு தான். இந்த புக் நேம் இஸ் ஆல்கெமிஸ்ட் பை பாலோ கொயலோ. ஆல்கெமிஸ்ட் இந்த வேர்டு ஏதோ நியூ நேமாக இருக்குது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்கெமிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆல்கெமிஸ்ட்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, மெட்டலை கோல்டாக சேஞ்ச் பண்ணக்கூடிய பீப்புள்ஸை தான் வந்து ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மாடர்ன் டே ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ஒயிட் பேப்பரை கூட வேல்யூபிளான நோட், நம்ம ருபி நோட் இருக்குது இல்லையா, ஸோ அதுவாக சேஞ்ச் பண்ணக்கூடியவங்கள தான் நம்ம ஆல்கெமிஸ்ட் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஒரு நார்மலான ஒரு திங்கை கூட உங்களால் எக்ஸ்ட்ராடினரியாக சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கூட ஆல்கெமிஸ்ட் தான். இந்த ஸ்டோரியில் ஒரு பையன் இருக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு 9 இயர் ஓல்டு பாய். அவனுடைய பேர் வந்து சாண்டியாகோ. அவனுக்கு வந்து ட்ராவலிங்னா அவ்வளோ பிடிக்கும். அவன் நல்ல வசதியான வீடு தான். அதை விட்டுட்டு இவன் ட்ராவலிங் பண்ணணுன்றதுக்காகவே சிப்கார்ட்ஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்காக வரணும். இவனுக்கு வந்து ஒரு நாள் ரிப்பீட்டடாக ஒரு 2-3 டைம்ஸ் வந்து அந்த ட்ரீம் வந்துட்டே இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு ட்ரீம் வருது. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ட்ரீமை சேஸ் பண்ணி இவன் போகிறான், அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்காக போகிறான். அதனோட ஜேர்னியை தான் வந்து இந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு டைமே வந்து அவனுடைய ஜேர்னியில் அவன் என்னெல்லாம் வந்து கற்றுக்கிட்டான், அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்டோரியில் அவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்மளுமே வந்து ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ணணும், ஒன்று முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய தடைகள் வரும் இல்லையா? ஸோ அந்த தடைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம மனசு என்ன சொல்லணும், மைண்ட் சொல்லணும், இல்லை இல்லை அவனுக்கு வந்து அந்த டெஸ்டினி வேணாம் போல, அதுக்காக தான் இவ்வளோ தடையெல்லாம் வருது, வேணாம் விட்டுரு, இதோ ட்விட் பண்ணிடு அப்படின்ட்டுலாம் மனசு சொல்லும். அவனை ஃபர்ஸ்ட் அடிங்க அப்படிலாம் சொல்லுவான், அவனை வந்து அடிங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த தடை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எதுக்காக அது வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அந்த டெஸ்டினியை ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய டெஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அந்த தடைகள் எல்லாத்தையுமே தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது, பயம் தான் மிகப்பெரிய அப்ஸ்டக்கல் உங்களுக்கு அப்படிங்கிறத வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி டெய்லி யோசிச்சுட்டே இருங்க. இப்போ நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் போய் பேசுகிற மாதிரி யோசிங்க. நீங்கள் டீச்சர் அப்படிங்கிறத டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. எண்ணங்களுக்கு சக்தி உண்டு அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நிஜமாகவே நடக்குது. இந்த நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மா இருக்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸ்க்கும் ஒரு சோல், ஒரு ஆன்மா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அது புரியும். ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெனவர் யூ வாண்ட் சம்திங், ஆல் த யூனிவர்ஸ் ஹெல்ப்பிங் யூ டு அச்சீவ் இட். உங்களுக்கு ஒன்று வேணும்னா எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அதை அச்சீவ் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு தடை வந்துச்சு அப்படின்னோடனே நம்ம அது விதி போல அப்படின்னு சொல்லிட்டு விடுறோம் இல்லையா, அதுதான் உலகத்தின் மிகப்பெரிய பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதியை நம்புறது, விதிங்கிறது ஒன்றே கிடையாதுங்க, அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு ஆத்தர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் வந்து அந்த டேக்கிள் பண்ணி, அந்த தடைகள்லாம் டேக்கிள் பண்ணி மூவ் ஆன் ஆகிட்டே இருங்க, ஃபார்வேர்டாக போங்க, விட்டுறாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாரு. லைஃப் வந்து எது மாதிரி அப்படின்னா ஒரு செஸ் கேம் மாதிரி. நீங்கள் ஒரு காயினை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரீஸ்டார்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ லைக் நம்மளுடைய லைஃப்லையுமே நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறப்ப தெளிவாக யோசிச்சு அந்த முடிவை எடுங்க. ஏன்னா வந்து ரெண்டு சைடுமே வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த முடிவை எடுங்க. தைரியமாக ஒரு முடிவை எடுக்கணும் முத அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவு எடுக்கிறதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகளை வந்து நம்மளுடைய மூளையும் சில முடிவுகளை நம் மனதும் எடுக்க வேண்டும். ஸோ அது என்ன, எந்த முடிவை யார் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நீங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
அண்ட் நீங்கள் மோஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள், அதாவது ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் சம்டைம்ஸ். ஏன்னா வந்து நம்மளோட மனசாட்சிக்கிட்டேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. ஸோ பெட்டர் அது என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டு அதை லிசன் பண்ணி லைஃப்பை வந்து ரன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. வேர் எவர் யுவர் ஹார்ட் இஸ் தேட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ட்ரெஷர். உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குதோ அங்கே தான் உன்னோட ட்ரெஷருமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸியான வேலையா? இல்லை இல்லையா? ஸோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் சொல்லுவோம், அது என்னமோ புலம்பிகிட்டே இருக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய புலம்புவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், லிசன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பாஸ்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சரையோ பற்றி எப்பயுமே ஒரி பண்ணக்கூடாது. பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அதை பற்றி ஃப்யூச்சரில் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரி பண்ணாதீங்க. இந்த மொமெண்ட் ப்ரெசண்ட் எப்படி இருக்குது, ஸோ அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். ப்ரெசண்ட்டு தான் வந்து நீங்கள் அதை தான் செலிப்ரேட் பண்ணும் ஃபேண்டாஸ்டிக்காக அப்படிங்கிறத வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. நீ இந்த பையன் வந்து அவன் போகக்கூடிய அந்த டெஸ்டினியை சேஸ் பண்ணி போகக்கூடிய அந்த ஜேர்னியில் வந்து அவன் நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ நம்மளுடைய லைஃப்லையுமே நம்ம நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணியிருப்போம். ஒவ்வொருத்தவங்க கிட்ட இருந்துமே ஒவ்வொரு லைஃப் லெசன்ஸ் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அது எப்படி லைஃப்பில் அப்ளை பண்ணுறோங்கிறது தான் மெயின். கற்றுக்கிட்டதோடு நிறுத்தாமல் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயினான திங் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பையன் வந்து நேச்சர்கிட்டருந்து ஒன்று கற்றுப்பான், கேமல் கிட்டேருந்து ஒன்று கற்றுப்பான், அப்புறம் கோட்கிட்டேருந்து, டெசர்ட் கிட்டேருந்துன்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லா விஷயங்கள் கிட்டேருந்துமே என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை மட்டுமே வந்து இந்த பையன் வந்து எடுத்துப்பான். ஸோ அதை அவன் லைஃப்பில் அப்ளை பண்ணி அந்த ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்ணா அப்படிங்கிறது அந்த த்ரூ அவுட் ஜேர்னியாகவே இருக்கும். அண்ட் அட்லாஸ்ட் இந்த புக்கை நம்ம ரீட் பண்ணி முடிக்கிறப்ப நம்ம மனசே சொல்லும், டே எழுந்துருடா, அந்த சின்ன பையன் அவன் அவ்வளோ வசதியாக இருந்த பையன், ஸோ அதை விட்டுட்டு ட்ராவலிங் பிடிக்கும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்து ஒரு ட்ரீம் வந்து அதை சேஸ் பண்ணி அவன் இவ்வளோ தூரம் போக போக அவன் கையில் இருந்த பணம் தொலைஞ்சு சில நேரம் வந்து சாப்பிடாமல் இருந்திருக்கான், நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த பையன் அவ்வளோ பெரிய ட்ரீமை அச்சீவ் பண்ணுறான் அப்படின்னா நம்மளும் அச்சீவ் பண்ணலாம் தானே. ஸோ ஏமா எழுந்துட்டு போய் உன்னோட ட்ரீமை நீ ஃபஸ்ட் அச்சீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசும் சொல்லும். ஸோ இங்கே மனசு சொல்கிறத நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நீங்கள் போய் அச்சீவ் பண்ணலாம். இந்த புக் வந்து ஐம் ப்ரிட்டி ஷுவர் இந்த புக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மெயின் ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த புக்கை ரீட் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய கோலையும் நீங்களும் அச்சீவ் பண்ணலாம்.